திரு கனகராஜ், இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கங்களுக்கான பொறுப்பில் இந்த அரசு அந்த அரசுன்னு பிரித்து பார்த்துட முடியுமா? நான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களோட வார்த்தையில் சொல்லணும்னா, த சிங்கிள் பிக்கஸ்ட் ஃபெயிலூர் ஆஃப் த எக்கனாமிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் பீன் இன் மேனேஜிங் த எக்கானமி அண்ட் கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன். பீப்புள் ஆர் ரீலிங் அண்டர் கண்டினியூஸ்லி ரைசிங் ப்ரைசஸ் அண்ட் சஃபரிங். அவர் என்னென்ன இதெல்லாம் சொல்கிறார்? 2013 ஸ்டேட்மெண்ட்டா இது? காய்கறி, எண்ணெய், பருப்பு எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம்னு சொல்கிறார். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தெரியும், அதனால் அதையே நான் எடுத்துக்கிறேன். ஒன்று. நம்பர் ரெண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இன்றைக்கி விலைவாசி அதிகமாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளணும். இதில் தக்காளியை பொறுத்தளவில் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திராவில் மகாராஷ்டிராவிலாம் ப்ரொக்யூர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திராவில் தக்காளி விலை என்ன? ஆந்திராவில் நிறையா இருந்தால் தானே அவங்க அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும். அங்கே தக்காளி விலை என்ன குறைஞ்சிருக்கா? அது கிடையாது. அப்போ டிமாண்ட் ஆவரேஜ் 100 பல இடங்களில் கிலோ. அதனால் இதில் முழுக்க முழுக்க யாரோட பொறுப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. 2024 தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க எழுதி வச்சுருக்காங்க, 4வது பக்கத்தில் ப்ரைஸ் ரைஸுங்கிற கேட்டகரியில். 2024 சரி சார். இந்த கம்பி இதெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று இருந்தது, அவங்க தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, இதை அவுத்து விட்டால் எல்லாம் சரியாயிருன்னார். இவங்க வந்த பிறகு ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி ஹாஸ் பீன் டிஸ்பேண்டட். அதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்டீலை உற்பத்தி பண்ணுறவர் மட்டும் டிசைட் பண்ண மாட்டார், ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது. பெட்ரோல் விலையை பொறுத்தளவில் சார் சொன்னது மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னா அதை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை குறைஞ்சா இது குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இன்க்ரீஸ் ஆகிற போதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போது போன வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ வர இப்போ $80 ஆயிடுச்சு. அது போக $60 நம்ம ரஷ்யாவிலேருந்து வேறு ஏற்றுமதி பண்ணுறோம். 136லேருந்து 60னா எவ்வளவு? பாதியை விட கம்மியாக இருக்கணும்ல. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ணணும்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஏன் அதை குறைக்கலைங்கிறத கேட்குறதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒன்று சட்டம்னு ஒன்று போட்டு குறைஞ்சா குறையணும்னா, அப்போனா இவர் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு வரட்டும், சில கம்பெனிகளுக்கு தனியார் கம்பெனிகளுக்கும் கிடைக்கட்டும் என்பதற்காக அவர் அப்படி இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஃபுட் ப்ரைஸ் இது இன்ஃப்ளேஷன், உணவுப் பொருட்கள் பணவீக்கம் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததா சார் சொல்கிறார். ஒன்று, கவர்மெண்ட்டோட இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணுமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்கிறாரு சார், போன வருஷம் மார்ச் மாதம் ரெப்போ ரேட் எவ்வளோ இருந்தது? 4.25%. இப்போ எவ்வளோ இருக்குது? 6.5%. எத்தனை சதவீதம் கூட்டியிருக்காங்க? 53%. எதுக்கு காரணம்னு ஒவ்வொரு தடவையும் சக்திகாந்ததாக சொல்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது நாங்கள் இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகத்தான் என்று சொல்லியிருக்காரா இல்லையா? இன்ஃப்ளேஷனுக்கு மொத்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவதற்கான இதில் என்ன பிரச்சனைனா, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்கள்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது எது? கேரளாவும் தமிழ்நாடு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் உயர்த்தின பிறகு ஏன் நம்ம ஜவஹர்லி? அப்புறம் இந்த அரிசியை கூட சார் சொன்னார், இப்போது வீட்டெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரை சராசரியாக 4,40,000 டன் கோதுமை ஒன்றிய எஃப்சிஐ வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் எவ்வளோ வாங்கினாங்க தெரியுமா? 2,00,000 டன். ஓகே. அந்த மாதம் வந்து மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைதான், அதுக்கு பின்னால் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டெலிபரேட்டாக அதை பண்ணாங்க. இந்த வருஷம் மான்சூன் அதனால் வந்து விளைச்சல் குறைவு என்பதெல்லாம் சரி, இவங்க திட்டமிட்டு குறைச்சிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே அதை கொடுக்கல, எது பிடிஎஸ்க்கே கொடுக்கல. ரெண்டாவது, சார் சொல்கிறது மாதிரி ஏதோ ஓசியில் கொடுக்குறாங்கிறதுலாம் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, இருக்கிற கார்டில் 1,02,00,000 கார்டு வந்து நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமையற்ற. இவங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஸ்கீம் என்கிற வகையில் 34 ரூபா கொடுத்து தான் 1 கிலோ அரிசி வாங்குறாங்க. அதை ஃப்ரீயாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குது.
போன வருஷம் வரை 23 ரூபாயாக இருந்ததை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த வருஷம் 1/1/2023 இருந்து 34 ரூபாயாக மாறுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது 27 ரூபாய்க்கு, யூ டேக் இட் ஃப்ரம் மீ, எனவே இப்போ தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னால் மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்த விலையை விட அதிகமாக கம்மியான விலைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுத்தாங்க. இப்போது கர்நாடகா கேட்குது கூட கொஞ்சம் கொடுன்னு, எது என்ன விலைக்கு, 1 கிலோ 34 ரூபாய்க்கு, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இ ஆக்ஷன் போடுவேன்னு சொல்லிட்டு, 3,00,000 டன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, வெறும் 1,750 டன் மட்டும்தான் ஓப்பன் மார்க்கெட்லேயே வாங்க வந்திருக்காங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் எப்படி அதை கொண்டாடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, நண்பர் ஜவஹர் அலிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருந்தார்னா நல்லாயிருக்கும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த எரிபொருள் செலவு என்பது, எரிபொருள் விலையேற்றம் என்பது ஒவ்வொரு பிரச்சனையிலேயே எதிரொலிக்குமா, எதிரொலிக்குங்கிறத அவர் ஒத்துப்பார். இந்த காலத்தில் என்னைக்காவது கேஸ் விலை சம்பந்தமா, பெட்ரோல் டீசல் விலை சம்பந்தமா, அவர் சொன்ன மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்னைக்காவது பேசியிருக்காரா, என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களா? தினசரி பெட்ரோல் போடுறோம், தினசரி காசு கொடுத்துட்டு இருக்கோம், எவ்வளவு காலமா கொடுத்துட்டு இருக்கோம், 400 நாள் என்னைக்காவது மாண்புமிகு எடப்பாடியார் இது குறித்து பேசியிருக்காரா? கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு இதா போயிட்டாங்க, ஆனா நீங்க எதிர்கட்சி எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவீங்க. மாநில அரசாங்கம் இந்த வேலை நேரம் அதிகரிப்பு சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? பேசணும். அறிக்கை வெளியிட்டார். எடுங்க எடுங்க, அறிக்கை வெளியிட்டார். நம்பர் 1, இந்த ஒரு நிமிஷம், பல்வீர் சிங் 262 அறிக்கை வெளியிட்டிருக்கார். பல்வீர் சிங் பல்லக்குடி வேலை திட்டத்துக்கு, ஒரு நிமிஷம், பல்வீர் சிங் வந்து ஒருத்தர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், 40 பேர் பல்ல பிடிங்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு, எங்கேயாவது பேசினாரா? இசைக்கு சுப்பையான அவங்க எம்எல்ஏ அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, நாங்கள் ஆதரவு கட்சின்னு இருந்துட்டோன்னே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் எதுன்னு சொல்கிறேன், வேலை நேரத்தில் எப்படி ஃபைட் பண்ணணும்லாம் சொல்கிறேன். ஆனால் எதிர்கட்சி தானே, ஏன் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில், வேலை நேரம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி, பல்வீர் சிங் பிரச்சனைகளையும் சரி, ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்?